Yogilan Sudat Kumar, Yogilan Sudat Kumar, Yogilan Sudat Kumar, भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्ते। புதிய இனிய பிரகாசமான காலைப்பொழுது பகவான் தன்னுடைய திவ்ய மங்கள நாமத்தோடு இதை நமக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் அவருடைய நாமாவிலும் அவருடைய சேவையிலும் நல்லபடியாக செல்ல வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். எப்பேற்பட்ட ஒரு பேரருள் நம்மை ஆட்கொண்டு இந்த கலியுகத்தில் எங்கு திரும்பினாலும் ஏதேனும் மனதை கலக்கும் விஷயங்கள் இவற்றிற்கு நடுவே அவரை நம்மை நினைக்க வைத்து அவருடைய நாமத்தை சொல்ல வைத்து நம்முடைய வாழ்க்கை கதையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றியோடு அவருடைய நாம தாமரைகளை திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனையையும் சமர்ப்பிப்போம். பகவான், தாங்கள் பெரும் கருணை கொண்டு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தில் மீண்டும் அமைதியையும் சமாதானத்தையும் நிலைநாட்டி இந்த வன்முறைகளை எல்லாம் அழிக்க வேண்டும். அதற்கு காரணமாயிருக்கும் மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை அழிக்க வேண்டும். அதே சமயம் பல துன்பங்களில் சிக்கிக்கொண்டு ஆங்காங்கே செய்வது அறியாது தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கெல்லாம் தன்னுடைய கருணை சென்று அடைந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கெல்லாம் தங்களுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாமமும் உங்களை சந்தோஷப்படுத்தும். அது உங்களை சந்தோஷப்படுத்தும் போது எங்களை சந்தோஷப்படுத்தும். பகவான் சொல்கிறார், நீங்கள் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும். கடவுளை சந்தோஷப்படுத்துவது என்பது என்ன? அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே. எவ்வளவு எளிமையான வழி! அவர்கள் ஆழ்ந்த நம்பிக்கையோடு சொல் என்று சொல்லவில்லை, பக்தியோடு சொல் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு தெரியும் பக்தி நம்பிக்கை என்பதெல்லாம் நம்முடைய உழைப்பிற்கு பின்பே அது கிடைக்கும். பெரும் கருணையினால் தான் நம்முடைய உழைப்பு நடக்கும். அதன் பயனாக அது கிடைக்கும். அதனால் எப்படி சொன்னாலும் சரி, சொல்லிக்கொண்டே இருங்கள். நாமம் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தும். இப்பொழுது எந்த துன்பங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்கு காரணமாகிய அந்த மூல ஊழ்வினையை அது அழிக்கும் ஆற்றல் கொண்டது. மேலும் நம்மை பாபங்கள் செய்யவிடாமல் தடுப்பது, புத்தியை கூர்மையாக்குவது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாங்கள் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் சிறந்த கருவியாக சாத்விக கருவியாக செயல்பட வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடியில் தப்பி தவறி கூட சிக்கிவிடக் கூடாது. அந்த பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். எங்கள் மனம் அதற்கு முற்றிலும் தூய்மையாக வேண்டும். தங்களுடைய நாமத்திலும் சேவையிலும் நாங்கள் அடைக்கலம் அடைகிறோம். அப்பொழுதுதான் எங்களுக்கு எங்கும் நிறைந்திருக்கும் உயிரோட்டமான தங்களுடைய இருப்பு உணர முடியும். வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பின்னால் இறைவனின் பெரும் திட்டம் இருக்கிறது, இறைவனின் சங்கல்பமே இருக்கிறது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி இருக்கையில் ஏன் நமக்கு இந்த துன்பங்கள், இந்த கொடிய துயரங்கள்? அவை நம்முடைய உள்விடையின் பயனாக நாமே வரவழைத்துக் கொள்வதோடு பகவான் அதையும் சாதுரியமாக ஒரு ஆசீர்வாதமாக மாற்றித் தருகிறார். பகவானிடம் நம்பிக்கையோடு, என் வாழ்வில் என்ன நடந்தாலும் நீங்கள்தான் நடத்துகிறீர்கள், அதனால் எனக்கு நன்மையே என்பதில் நாம் உறுதியாக இருந்தோமானால் நம் வாழ்வில் நடக்கும் துயரங்களில் கூட பகவானுடைய சாநித்தியம் இருப்பதையும் அது பகவானை இன்னும் நெருக்கமாக நம்மை பற்றிக்கொள்ள வைப்பதையும் காண முடியும். ஆக வாழ்வின் ஒவ்வொரு துன்பத்தையும் இறைவன் நமக்கு அருளும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று பார்த்து கொண்டே செல்வோம். அது உண்மையிலேயே அதுதான். அது நடப்பதற்கு காரணம், அதற்கு நமக்கு தேவை இருக்கிறது. அந்த துன்பத்தை நாம் யாருக்கோ எப்பொழுதோ கொடுத்திருப்போம். இந்த ஜென்மத்தில் இல்லை என்றாலும் முந்தைய ஜென்மங்களில் யாரோ நம்மால் துடிதுடித்து போயிருந்தார்கள். ஆனால் அந்த துன்பத்தை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் ஒரு மகாத்மாவிடம் சரணடைந்தோமானால் அந்த துன்பத்தில் முக்கால் வாசியவர் உருவி விடுவார். மீது சிறிதளவே இருக்கும், அதையும் நம்மால் அனுபவிக்க முடியாமல் நாம் கதறுகிறோம். ஆனால் யோகி ராம் சுரத்குமார் என்று கதறுவோம், அப்பொழுது பெரும் நன்மை கிட்டும். அதை ஆசீர்வாதம் என்பதை காட்டிக் கொடுத்துவிடும். அதற்காக தங்களிடம் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் உள்ள துன்பங்களிலிருந்து விடுபட்டு அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுதலை பெற வேண்டும். அதற்கு நாங்கள் அகங்காரத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நான் எனது என்பதுதான் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் சுயநலம் என்போம். ஈகோ அகங்காரம் என்பதும் சுயநலம் என்பதும் ஒன்றுதான். இந்த சுயநலம் போய் முற்றிலும் இறைவனுக்கு நாம் அடிமையாகும் பொழுதுதான் இறைவன் நம்மை ஆட்கொண்டு நம்மை அவர் கையில் ஒரு சிறந்த கருவியாக ஆக்கிக் கொள்கிறார். அதன் பலன் என்ன? மரணமில்லா பெருவாழ்வு. இது எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். சுரத்குமார் கீ ஜாய். சர்வம் யோகிராம் சுரத்குமாரார்ப்பணமஸ்து. உண்மை மரம் நிழலாய் புண்ணியனும் தழலாய் திருவீதி வலம் வந்த சிவமே, உன்னை இறை மறைத்திருக்க உண்மை அதுவும் ஒளிந்திருக்க ஊரெங்கும் விளக்கேற்றி வந்தோம்.